காலை வெளியிலே சங்கீதம் 67 நாம் வாசிக்கட்டும். முதல் 2 வசனங்களிலே தாவீதுடைய ஜபத்தை நாம் பார்க்கிறோம். தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும். இந்த 2 வசனத்தை இந்த காலை வழியிலே நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்வோம். அந்த 3 பகுதியாக இந்த வசனத்தை இந்த காலை வழியிலே நாம் பிரிக்கலாம். முதலாவது, தேவரீர் எங்களுக்கு இறங்கி இரக்கத்திற்காக. 2 காரியம், எங்களை ஆசீர்வதியும். 3, உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும். நான் இதை சுருக்கமாய் உங்களோடு கூட சற்று வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். தாவீது எங்களுக்கு இறங்கும் என்று சொல்கிறார். பல இடங்களிலே தாவீது கர்த்தர் தனக்கு இறங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறத நாம் பார்க்கிறோம். தாவீது மாத்திரமல்ல, அநேக பரிசுத்தவான்களும் அப்படி ஜெபித்திருக்கிறார்கள். எதற்காக? சங்கீதம் 50 முதல் வசனத்தை நான் வாசிக்கிற வேளையில் மன்னிக்கணும், 51:1, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்ன செய்யும். கர்த்தர் தன்னை சுத்திகரிப்பதற்கு எது தேவை? இரக்கம். கர்த்தருடைய கண்களில் இரக்கம் தேவை. அப்படியானால் பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாகும்படி, அல்லது பாவத்திலிருந்து நமக்கு ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும்படி, முதலாவது தேவன் நமக்கு இறங்க வேண்டும் என்று சொல்லி தாவீது கர்த்தரை நோக்கி கேட்கிறார். 2 காரியம், நெகேமியாவின் புஸ்தகம் 9:6, 31 வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நெகேமியா 9:31, ஆகிலும் மிகுந்த இரக்கங்களின்படி நீர் அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவளை கைவிடாமலும் என்ன செய்தீர்? அப்ப கர்த்தருடைய இரக்கம் பாவ மன்னிப்பை மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்து வந்தபோது கர்த்தருக்கு விரோதமாய் முரட்டாட்ட மன்னர்களாய் காணப்பட்டார்கள். ஆனாலும் கர்த்தருடைய மிகுந்த இரக்கத்தின்படி அவர்களை மனாந்திரத்தில் என்ன செய்யவில்லை, கைவிடவே இல்லை. பாதியிலே கைவிடுகிறவர் அல்ல நம்மை நம்முடைய கர்த்தர், முழுமையாய் நடத்துகிறவர். அப்போ அவருடைய இரக்கம் நம்மை கைவிடாது. 3 காரியம், அதே அதிகாரம் 27 வசனத்தை நான் வாசிக்கலாம். ஆகையால் அவர்களை நெருக்குகிற அவர்கள் சத்துருக்களின் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தீர், அவர்கள் நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு உங்களுடைய மிகுந்த இரக்கத்தினால் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி விடுகிற இரட்சகர்களை அவர்களுக்கு என்ன செய்தீர், கொடுத்தீர். அப்போ அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின போது சத்துருக்கள் அவர்களை நெருக்கிறவர்களாய் காணப்பட்டார். அந்த நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு இரட்சகர்களை அவர்களை விடுவிக்கும்படிக்கு கர்த்தர் எழுப்பி அவர்களை அந்த இடுக்கண்களிலே இருந்து ரட்சிக்கிறவராய் காணப்பட்டார். அப்போ கர்த்தருடைய இரக்கம் நமக்கு பாவ மன்னிப்பை தரும். கர்த்தருடைய இரக்கம் நம்மை கைவிடாது. கர்த்தருடைய இரக்கம் நம்மை நெருக்கத்திலிருந்து விடுவிக்கும். 2 காரியம் நம்ம இங்கே வாசித்தோம், எங்களை ஆசீர்வதித்து என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நம்முடைய ஆண்டவருடைய பெயரே ஆசீர்வாதத்தின் தேவன் என்பதுதான். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். தம்முடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறவராகவே காணப்படுகிறவர். வசனத்தில் நான் வாசிக்கும் போது
ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24 முதல் வசனத்தில் சொல்கிறார், ஆபிரகாம் வயது சென்று மிகவும் முதிர்ந்தவனானார். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் என்ன செய்தார், எல்லா காரியத்திலும், இன்னது என்று மட்டுமல்ல எல்லா காரியங்களிலும் கர்த்தர் ஆபிரகாம் என்ன செய்தாரா, ஆசீர்வதித்தார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23:25 வாசிக்கிற வேளையில், உங்கள் தேவனாய் கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னை விட்டு விளக்குவேர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் சகல காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் மட்டுமல்ல, விசேஷமாய் நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் என்ன செய்கிறவர், ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். அது மட்டுமல்ல, உபாகமத்தின் புஸ்தகம் 7:13-14 வாசிக்கிற வேளையில் அங்கு இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேர் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகள் ஆகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் மலனையும் உன் ஆடுகளின் மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார், சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலன் இருப்பதில்லை. கர்த்தர் எல்லா காரியத்திலும் நாம் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும், வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, ஆடுகளிலும் மாடுகளிலும் உன் நிலத்தின் கனியிலும் எல்லாவற்றிலும் கர்த்தர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அதில் 14 வசனம் சொல்கிறது, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ எப்படி இருப்பாய், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு கிடைத்தது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் கர்த்தருடைய வசனத்தில் என்ன வாசித்த பிரகாரம் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நாம் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் வெளிப்படுகிறதா இருக்கிறது. 3 காரியம், அவர் தம்முடைய முகத்தை நம்மேல் என்ன செய்கிறவர், பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தர். தேவனாகி கர்த்தருடைய முகம் நம்மேல் பிரகாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அவர் நம்மை நோக்கி பார்க்க வேண்டும். மோசே மலையின் மேல் இருந்தான், கர்த்தரை முகமுகமாய் தரிசித்தான். கீழே இறங்கி வரும்போது கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, மோசையுடைய முகம் மற்ற மனுஷர் காணக்கூடாதபடிக்கு அவ்வளவு பிரகாசமாக இருந்தது. கர்த்தர் தம்முடைய முகத்தின் வெளிச்சத்தை அவன் மேல் என்ன செய்தார், பிரகாசிக்க பண்ணினார்னு சொல்லி வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நாம் இப்போது வாசிப்போம், ஆனால் சங்கீதத்தில் 31:16 வசனத்தை பாருங்கள். 31:16, நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினால் என்ன செய்யும், ரட்சியும். அப்போ கர்த்தருடைய முகப்பிரகாசம் நமக்கு கொடுப்பது என்ன, ரட்சிப்பை தருவது, பாதுகாப்பது, உதவி செய்வது, பல காரியங்களை சொல்லலாம். அதனால் கர்த்தருடைய முகப்பிரகாசம் நம்மை ரட்சிக்கும். 2 காரியம், எண்ணாகமத்தின் புஸ்தகம் 6:25 வசனத்தை நாம் பார்க்கலாம். எண்ணாகமம் 6, கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தருடைய முகப்பிரகாசம் நமக்கு ரட்சிப்பை மட்டுமல்ல, அது எதையும் கொடுக்கிறது. அங்கே வசனத்தில் வாசிக்கிறோம், கிருபையை தருகிறது. கர்த்தருடைய கிருபை மேலானது, அவருடைய கிருபை தான் நமக்கு அவசியம் தேவை. அதனால் அவர் கிருபையை தருகிறவராயிருக்கிறார். 3 காரியம், வசனத்தில் அதே அதிகாரத்தில் அடுத்த வசனத்தை வாசிப்போம், கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு என்ன செய்ய கடவர், சமாதானம் கட்டளையிட கடவர். அப்போ கர்த்தருடைய முகப்பிரகாசம் நமக்கு ரட்சிப்பை மட்டுமல்ல, நமக்கு கிருபையை மட்டுமல்ல, நமக்கு சமாதானத்தையும் தர வல்லமை உள்ளதாய் காணப்படுது.
ஆனால் தாவீது கர்த்தரை நோக்கி இவ்விதமாய் ஜெபிக்கிறான், தேவனே எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் என்ன செய்யும், பிரகாசிக்க பண்ணும். உண்மையாக அந்த விண்ணப்பத்தின்படி கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்து நம்மை ஆசீர்வதித்து தம்முடைய முகத்தை இந்த நாட்களிலே நம்மேல் பிரகாசிக்க பண்ணுவாராக. இந்த வசனத்துடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த நாளிலே நம்மேல் வந்து பலிப்பதாக என்று சொல்லி இந்த நாள் இன்பமான நாளாய் ஆசீர்வாதமான நாளாய் நமக்கு அமையட்டும் என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வித்து ஜெபிக்கிறேன்.